எப்பவுமே டல்லஸ் போகிற மாதிரி நேரத்தம் போய் போட்டு வந்தால் நல்லா தான் பேசியிருந்தார். திடீர்னு நைட்டு 10 மணிக்கு 10:30 போல் வாப்பா ஆஸ்பத்திரி போகலாண்ணா, வாங்கப்பா போகலான்னு நம்ம வாசலையும் மயங்கி வேண்டிட்டார். அப்புறம் ஆம்புலன்ஸு ஃபோன் பண்ணி வர சொல்லி ஆம்புலன்ஸுக்காரங்க வந்தாங்கோ, என்னது ப்ரெஷரு எதுவுமே இல்லைப்பா, ஏற்ற மாட்டோம், கை கால் அசைவு இருக்கனால ஏற்றுறோம் அப்படின்னாங்க. சரி சார்னு நெஞ்சு நாழ்த்துனாங்க. அப்போ பிளட் வாமிட் வந்துச்சு நெஞ்சு அழுத்த. அப்புறம் வந்து ஏற்ற மாட்டோம்ப்பா, நல்லா ஏற்றுறோம்ப்பா, கை கால் அசைவு இருக்கனால அப்போ சொல்லி ஏற்றுட்டு போயிட்டாங்க. ஈசிஜி ஏற்றோடனே இறந்துட்டாங்கப்பா, சாரிப்பா இறந்துட்டாங்கப்பா அப்படின்னு, வழியிலே இறந்துட்டாங்கப்பா சாரி அப்படின்ட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஜாலியாக இருந்தேன், ஒரு வருஷம் நல்லா ஜாலியாக போ ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் நல்லா ஜாலியாக என்கூட பேசியிருந்தாரு. டயலஸ் முடிச்சு நல்லா ஜாலியாக தான் நேற்று ஃபுல்லாக மதனத்துக்கு மேலே தான். பூவிலிங் சார் வந்தார், காதல் சுகுமார் அண்ணன் வந்தார், அப்புறம் வந்து வேல்முருகன் அண்ணன் வந்தார், முன்னாடி போய் வரன்ட்ருக்காங்க. தமிழ்நாடு அரசு அப்புறம் வந்து நடிகர் சங்கம் எங்களுக்கு எதனால் உதவி செய்யணுண்ணே. ஆமாண்ணே, எங்கள் அப்பாவுக்காக நான் படிப்பு நிப்பாட்டிட்டேன். அப்பா கூட யாருமே இல்லை, வருமானம் இல்லை, நான் படிப்பு நிப்பாட்டிட்டேன். அக்கா மட்டும் தான் வேலைக்கு போகிறா, படிக்கிறா, நானும் படிப்பு நிப்பாட்டிட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.